உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் சாரல் மழை பெய்து வருவதால் உதகை படக இல்லத்தில் படகு சவாரி தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களை காண தற்போது நிலவி வரும் இரண்டாம் சீசனில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகையில் சாரல் மழை விடாமல் பெய்து வருவதால் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகை படகு இல்லத்தில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் இரண்டாம் சீசனை அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பேருந்து நிலையத்திற்கு மர்ம நபர்களால் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்ட கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து மாவட்ட துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் வத்தலகுண்டு போலீசார் பேருந்து நிலையம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் செல்போனில் தொடர்பு கொண்டவர் மதுரையைச் சேர்ந்த தமிழன்வன் என்பதும் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்றும் தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து மாவட்ட துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் வத்தலகுண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்த எங்களுக்காக என்ன செய்தீர்கள் என எம்பி சு வெங்கடேசனுக்கு எதிராக வண்டியூர் பகுதியில் பொதுமக்கள் சார்பில் ஓட்டப்பட்ட சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இரண்டு முறை ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்த எங்களுக்காக எங்கள் வண்டியூர் பகுதி மக்களுக்காக இதுவரை என்ன செய்தீர்கள் என கேள்வி எழுப்பி அப்பகுதி மக்கள் சார்பில் சுவரொட்டி ஓட்டப்பட்டுள்ளது. அதில் கண்டா வர சொல்லுங்க என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. இந்த சுவரொட்டி அனைவரையும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 6 லட்சம் மதிப்பிலான 1 டன் மதிப்புள்ள கூட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நயினார்பாளையம் கிராமத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது. இந்த தகவலின் பேரில் நயினார்பாளையம் பேருந்து நிலையம் அருகே உள்ள கடைகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மளிகை கடை ஒன்றில் 3 நபர்கள் சந்தேகிக்கும்படி நின்றிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரித்த காவல்துறையினர் அவர்கள் கூட்கா விற்பனை செய்துவிட்டு பணம் வாங்கி நின்று கொண்டிருந்தது தெரியவந்துள்ளது. மேலும் விசாரணையில் இவர்களுடன் தொடர்புடைய மூவர் அதாவது நயினார்பாளையத்தைச் சேர்ந்த இணையத்துள்ளா, சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அசோக்குமார், பிரபாகரன், சின்னதுரை, பாலாஜி, வடமாநிலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணா ஆகிய 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 6 லட்சம் மதிப்பிலான 920 கிலோ கூட்கா, 2 கார்கள் மற்றும் 120,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அங்கன்வாடி மையம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அதனை சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த இந்திரா நகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்திரா நகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையம் முற்றிலும் சேதமடைந்து மழைநீர் அங்கன்வாடி மையத்தில் ஒழுகும் அவல நிலை உள்ளது. மேலும் அங்கன்வாடி மையம் கட்டிடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பயத்துடன் அனுப்புவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் புதிய அங்கன்வாடி மையம் அமைத்து தர பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை 13 வருடங்களுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் குடும்பத்துடன் சேர்த்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மனு கொடுக்கும் முகாம் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மற்றும் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா உள்ளிட்டோர் பங்கேற்க நடைபெற்றது. இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த குஜாலா பிரசாத் என்ற நபரை அவரின் குடும்பத்தினரை வரவழைத்து புத்தாடை மற்றும் இனிப்புகளை வழங்கி அனுப்பி வைத்தார்.
மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையில் சுற்றித் திரிந்த நபருக்கு சிகிச்சை அளித்து பெற்றோருடன் சேர்த்து வைத்த மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 5 ஆண்டுகளாக சிதிலமடைந்து காணப்படுவதால் விபத்து ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள புளியமரத்தெரு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்துள்ளது. இங்கு சாலை ஓரமாக 20 ஆண்டுக்கு முன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டிருந்த நிலையில் 5 வருடங்களுக்கு மேலாக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சிதிலமடைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து கிராம மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்து தொட்டி கட்டப்படும் என உறுதியளித்துள்ள நிலையில் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நீர்த்தேக்க தொட்டி கீழே விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக பழைய நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய தொட்டியை விரைவில் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதோட வந்து தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இதோட மேலே இருக்க காங்கிரீட் பில்லர்கள்லாம் வந்து கீழே உதுந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக நாங்கள் இதை உடனடி டெமாலிஸ் பண்ணிட்டு புதிய டேங்க் கட்டணும்னு நாங்கள் போராடிட்டு வரோம். இருந்தாலும் இதை நகராட்சி நிர்வாகம் இதை கண்டு கொள்ளாமல் அப்படியே காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முதல் பின்னாடி வந்து நாங்கள் மனு கொடுக்கும்போது ஆணையர் பணம் ஒதுக்கிச்சு நாங்கள் ஒன்றே செயல்படுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு செயல்படலை. அதுக்கப்புறம் மாவட்ட பாராளுமன்ற எலெக்ஷன் வந்தப்போ ஒரு அறிக்கையாக என்ன செய்கிறாங்கன்னா, எம்பி அப்துல்லா அவர் வந்து 25 லட்சம் ரூபா நான் இந்த டேங்க்குக்கு வந்து சொந்த நிதியிலேருந்து கொடுத்துருக்கதா ஒரு அறிவிப்பு மட்டும்தான் அதை எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த வேலையுமே நடக்கலை. இது தொடர் மக்களை வந்து இங்கே வாழக்கூடிய மக்களை வந்து தொடர்கதையாக ஏமாற்றிக்கிட்டே இருக்க ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து இதை வந்து நாங்கள் தொடர் போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கி வந்து மீடியாக்களை கொடுத்து நாங்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இதை உடனடியாக வந்து இந்த நகராட்சி நிர்வாகம் வந்து டேங்கை வந்து அப்புறப்படுத்திட்டு புதிய டேங்க் கட்டி இந்த பகுதி மக்களுக்கு ஒரு தண்ணீர் சப்ளை பண்ண வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெரம்பலூர் அருகே அரசினர் தொழிற்பயிற்சி மைய மாணவர் விடுதியில் வார்டன், சமையல்காரர்கள் மற்றும் சீனியர் மாணவர்கள் இணைந்து முதலாம் ஆண்டு மாணவர்களை மிரட்டி பணம் பறிப்பதாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரை அடுத்த தண்ணீர்பந்தல் பகுதியில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர் விடுதி இயங்கி வருகிறது. அங்கு பணிபுரியும் சமையல்காரர்கள், விடுதி காப்பாளர் மற்றும் சீனியர் மாணவர்கள் இணைந்து கொண்டு முதலாம் ஆண்டு படித்து வரும் மாணவர்களை மிரட்டி பணம் பறிப்பதுடன் அடிக்கடி தங்களை தாக்குவதாகவும் கூறி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வீடியோ ஆதாரத்துடன் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட கோரி மனு அளித்துள்ளனர். இந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து விடுதி காப்பாளர் உட்பட அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் உறுதியளித்தார். இச்சம்பவமானது பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 4 நாட்களாக பெய்த தொடர் மழையால் மின்கம்பம் சாய்ந்து மின்கம்பிகள் தரையில் மோதும் அளவிற்கு ஆபத்தான நிலையில் உள்ளதால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சியில் காட்டூர் குக்கிராமம் உள்ளது. இங்கு 200க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் அதிக அளவில் விவசாயம் செய்யப்பட்டு வரும் நிலையில் விவசாய தோட்டங்கள் வழியாக மின்கம்பங்கள் நடப்பட்டு மின்சார கம்பிகள் செல்கிறது. இந்த பகுதியில் கடந்த 1 வாரமாக தொடர் மழை பெய்து வருவதால் விவசாய தோட்டங்களில் உள்ள மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சார கம்பிகள் தரையை தொடும் அளவிற்கு தாழ்வாக உள்ளது. இந்நிலையில் இங்குள்ள விவசாயிகள் அடிக்கடி தோட்டத்திற்கு சென்று வரும் நிலையில் மின்சாரம் தாக்கி உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் பெரும் சேதம் ஏற்படுவதற்கு முன் மின்வாரிய உதவி பொறியாளர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை வேளச்சேரி மக்களுக்கும் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொண்டு நிர்வாகிகளுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே அசோக் சுடசுட உணவு வழங்கினார். சென்னை உள்ளிட்ட வடதமிழக கடலோர மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வந்தது. இதனால் சென்னை வேளச்சேரி பிரதான சாலைகள், குடியிருப்புகள், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இந்த மழைநீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொண்டு நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மாநகராட்சி ஊழியர்களுக்கும் மற்றும் தொண்டு நிர்வாகிகளுக்கும் சுடசுட உணவு வழங்கினார். இதனால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதிவாசிகள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.